அண்ட் பார்ட் டூவில் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் ட்ரெய்லர்லேயே வந்துட்டீங்க. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா லாஸ்ட் பார்ட்டு ட்ரெய்லரில் வரும்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது ஐஸ்வர்யா ராய் மேம் கூட அந்த காம்பினேஷன் சீன்ஸ் அப்படிங்கும் போது அவங்க கூட இருந்த அந்த காம்பினேஷன் சீன்ஸ் பற்றி சொல்லுங்க. அவங்க மோஸ்ட்லி அதிகமாக பேச மாட்டாங்க, வந்தாங்க ஷார்ட் அடி ஷார்ட் அடி எல்லாம் கத்திட்டே இருந்தாங்க. அவங்க கேரவன்லேருந்து வந்தாங்க, ஸ்லோவாக வந்துட்டு நோட் எடுத்தாங்க. அவங்க எல்லாத்தையும் ஹிந்தியில் எழுதி வச்சுருந்தாங்க. தூய தமிழ் செந்தமிழ் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஹிந்தியில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அந்த பேர் ஓ இவன் தான் அந்த பையனா அப்படின்னு கேட்டாங்க. ஹவ் யூ அப்படின்னா நல்லா இருக்கேன். ஆக்சுவலி அந்த தாய்லாண்ட் எடுத்த போர்ஷன்ஸ் ஒரு குகைக்குள்ளே போகணும், மேலே வரைக்கும் ஓரளவுக்கு நார்மல் கூலிங்கில் தான் இருக்கும். உள்ளே போனோடனே குளிர் தாங்க முடியாது. அது யாருமே மீட் பண்ணலையா? கிஷோர் அங்கிளை பார்த்தேன், அவர் கூட தானே மாலாக்கா அந்த படத்தில் வந்திருக்கும். இப்படிறா மாலாக்கா எப்படி இருக்கிறா, என் லவர் எப்படி இருக்கிறா. இன்னும் வேறு எந்தெந்த ஆக்டர்ஸ் கூடியெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை? விஜய் சார் கூட நடிக்கணும். ஓகே, அவருடைய பிகெஸ்ட் ஃபேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுத்து வச்சிங்களா விஜய் சார் கூட அப்படிங்கும்போது அதுக்கான ஆடிஷன் ட்ரை பண்ணுறது? இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த தளபதி 67 கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்னோட ஷோக்கு பாண்டிய நாட்டிலிருந்து இளவரசரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வணக்கம் இளவரசரை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை வந்து நாங்கள் பார்ட் 1 பார்த்தோம், எங்களா இவர் வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் வந்துட்டு அப்புறம் காணாமல் போயிட்டீங்க. அண்ட் பார்ட் 2 கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம், ஆனால் ட்ரெய்லர்லேயே வந்துட்டீங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா லாஸ்ட் பார்ட்டு ட்ரெய்லரில் வரும்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது ஐஸ்வர்யா ராய் மேம் கூட அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் அப்படிங்கும் போது அவங்க டைலாக் வந்து அது பேக்ரவுண்டில் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த சீனாகவே போட்டாங்கல்ல, நல்லா இருந்துச்சு. அவங்க கூட தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் உங்களுக்கு அவங்க கூட தான் இருந்துச்சு. அவங்க கூட இருந்த அந்த காம்பினேஷன் சீன்ஸ் பற்றி சொல்லுங்க. அவங்க மோஸ்ட்லி அதிகமாக பேச மாட்டாங்க, வந்தாங்க ஷார்ட் அடி ஷார்ட் அடி எல்லாம் கத்திட்டே இருந்தாங்க. அவங்க கேரவன்லேருந்து வந்தாங்க, ஸ்லோவாக வந்துட்டு நோட் எடுத்தாங்க. அவங்க எல்லாத்தையும் ஹிந்தியில் எழுதி வச்சுருந்தாங்க, தமிழ் இதையே ஹிந்தியில், தூய தமிழ் செந்தமிழ் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஹிந்தியில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அந்த பேர் ஓ இவன் தான் அந்த பையனா அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து ஆமாம் ஆமாம், ஓ நைஸ், ஹவ் ஆர் யூ அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன், ஓகே லெட்ஸ் கோ ஃபார் ஷார்ட் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அவ்வளோ போயிட்டாங்களா? அவ்வளோதான், வேறு பெருசாக எதுவும் அவங்க பேசிக்கல, ஷார்ட் அப்போ பேசினது தான். அந்த சீன்ஸ் நம்ம சொல்ல முடியாது இல்லை. பொன்னியின் செல்வன் இந்த படத்துக்குள்ளே எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? ஆக்சுவலி ஒரு 3 முன்னாடி வானம் கொட்டட்டும்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன், மெட்ராஸ் டாக்கீஸில் தான். அதோடைய டப்பிங்க்கு போயிருக்கும் போது உள்ளே ஒருத்தர் ஆல்ரெடி டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வெளியே உட்காந்துருந்தோம், சோஃபாவில் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து இந்த கேஸ்டிங் மேனேஜர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்த்தாரு, பார்த்துட்டு கேரக்டர் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆடிஷன் இருக்குது பண்ணலாமா அப்படின்னு. அப்பா தான் மோஸ்ட்லி பேசுவார், நான் பேசுவேன், சைலண்டாக தான் இருப்பேன். ஆ பண்ணலாம் சார், என்ன இது அந்த மாதிரி, இல்லை ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டைலாக் ஒன்று கொடுத்தாங்க. நான் டைலாக் சொன்னேன்னா ஃபிலிம்லேயே அந்த டைலாக் தான் இருக்குது, ஸோ அந்த டைலாக் சொல்ல முடியாது. ஒரு டைலாக் கொடுத்துட்டு இந்த டைலாக் பேசணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க கேமில், ஓகே. நான் அதுக்கப்புறம் டப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 2-4 கழித்து கால் பண்ணி லுக் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி பொன்னியின் செல்வனில் இது பண்ணுற மாதிரின்னு. நிறைய லுக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, பார்த்துட்டு ஓகே சார் தேங்க்யூ சார், திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. திருப்பி ஒரு 4 கழிச்சு வந்துட்டு இன்னொரு லுக் டெஸ்ட் பண்ணுவோன்ட்டு வேறு சம் சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு மணிரத்து மக்களை பார்த்தோம். பார்த்துட்டு அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த பண்ணலை அந்த டைலாக் எனக்கு சொல்லி காமி அப்படின்னாரு. நானும் சொன்னேன், ஓகேடா சூப்பர்டா, மீட் பண்ணுவோம் பாய் அப்படின்ட்டு தட்டிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி லேட்டராக தான் தெரிஞ்சிச்சு. நம்மளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓ இந்த படத்துக்காக தான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதே புரிஞ்சுது. அப்போ யோசிச்சிங்களா பொன்னியின் செல்வனா அப்படின்னா என்ன, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை வேறு யாருக்கு ஒன்றுமே தெரியாது? எனக்கு கதையை பற்றி ஒன்றுமே தெரியாது, டைலாக் மட்டும் சொன்னாங்க. எதுக்கு நம்மளுக்கு கதை தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம தான் படம் பார்க்க போகிறோம்ல, படத்துலேயே பார்த்துக்கோம். அதுக்குன்னு நம்ம பண்ணுறதே ஒரு கம்மியாக தானே இருக்கும், அவங்களுக்கு பெருசாக இருக்கா அவங்க படிக்கலாம் எல்லாம் இருக்குது, நமக்கு கம்மி தானே. சரி நம்ம டைலாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டா போதும். அவர் வந்து மணிரத்னம் சார் வந்து மூட் சொல்லுவார், இப்போ இந்த மாதிரி இந்த சீனு வரீங்க, நிறைய சீன் சொன்னாரு, சொல்ல முடியல சொல்லிட்டேன்னா சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க சொன்ன டைலாக
ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே பேசுகிறாரு. வாயை திறந்ததால நான் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை சொல்லிட்டேன்னா இப்போ ஐஸ்வர்ய ராய் மேம் கூட இல்லாமல் நம்ம கார்த்திக் சாரையும் கூடயும் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கலையா? காம்பினேஷன் சீன்ஸ் டைலாக் சீன்ஸாக இருக்காது. அங்கே எடுத்த சீனில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருவோம். ஸோ நாங்கள் ஐயோ நான் சொன்னா ஒரு சீனை சொல்ற மாதிரி ஆயிடும். பரவாயில்ல சொல்லுங்க, நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம். இல்லை அது சொன்னால் நல்லா இருக்கு. நீங்கள் சொல்ல வேணா அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் ஏதாவது எப்படியெல்லாம் இருந்துச்சு அது மட்டும் சொல்லுங்க. கேட்கலாம், அதை சொல்லலாம். தனியாக உட்காந்துருந்தார் அவர் மாட்டினு. நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்தேன். ஆக்சுவலி பாண்டியில் மேங்களூர் ஃபாரஸ்ட் சம்திங் ஒரு ஏரியா லொக்கேஷன் பார்த்துருந்தாங்க, அங்கே நடந்துச்சு. நம்ம நடந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு மட்டும்தான் அங்கே ஷூட் இருக்கு. அப்புறம் எங்களுடைய நவத்துதவிகள் அவங்களாம் இருப்பாங்க, அவ்வளோதான் சீன் நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்கிறார். இப்படி உடம்புலாம் ரத்தத்தோட கையை கட்டி போட்டுக்கிட்டு இப்படியே ஷேக்கிங்கில் உட்காந்துருந்தார். நானும் யார் இது, ரொம்ப நேரமாக ஷேக்கிங்லேயே இருக்குதுன்ட்டு கொஞ்சம் சைடு போய் பார்த்தா இவர் வந்து உட்காந்துட்டு ஏதோ டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறாரு. இப்படியே இப்படி குலுங்கினே உட்காந்துருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அப்போ சொன்னேன், அப்பா கார்த்திக் வந்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னான். ஓ ஓகே ஓகே, அப்போ அவருக்குள்ள காம்பினேஷன் இருக்கு போல அப்படின்ட்டு. சரி ஓகே, ஷூட் போச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னோடைய மாலாக்கா சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஓ பார்த்துக்கீங்களா, நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் தேங்க்யூ சொல்லிட்டு அடுத்த ஒரு ஷூட் ஷூட் அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட் முடிகிற டைமில் வந்து சும்மா உட்காந்துருந்தேன். நான் அவர் சும்மா உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது ஓடிடியில் ஓடிடி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நான் பேசலை, அவர் பேசிகிட்டு இருந்தார். ஓடிடினா என்னது அப்படின்னு கேட்டேன். அது ஒரு தேவையில்லாத தேட்டரில் பார்க்குறத வந்து டிவியில் பார்க்குற மாதிரி நம்ம படம் பண்ணுறது தேட்டரில் பார்க்குறது தான், பிக் ஸ்க்ரீனில் பார்க்க தான் நம்ம பண்ணுறோம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அவரு பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதை தவிர்த்து நான் வந்து பிக் எடுக்கலாமான்னு கேட்டேன், ஷார்ட் அப்பையே கேட்டேன். வந்து ஷார்ட் அப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரா? முடியாதுன்னு சொல்லலை, நான் ஃபஸ்ட் ஐஸ்வர்யா ராய் மேம்ட்டு கேட்டேன். ஆ எடுக்கலாம், ஆனால் காஸ்ட்யூமில் எடுக்க வேணான்னு பார்க்குறேன், நம்ம கேரவன் பக்கத்தில் தானே இருக்கோம், அங்கே முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எடுத்து அதுவே எடுத்துட்டு நான் சும்மா போட்டேன், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தேன், மாஸ்டர் ராகவன் ரிவீல்ட் ஐஸ்வர்ய ராய் கேரக்டர் நேம் அப்படின்னு போட்டு அது தனியாக ஒரு நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன், போச்சுடா கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி போக போகுது அப்படிதான் இருந்துச்சு, பயந்துட்டேன் நான். சரி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நெகட்டிவாக போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு, பயம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் அங்கே பேசிட்டு இருந்தப்ப அங்கே இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பேசணும் ஃபோனில், அதுன்னு இல்லை அது அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரமோஷன் தான், அவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் நேம் தெரியாமல் இல்லைல்ல, நிறைய பேருக்கு தெரியும் இவங்க இந்த கேரக்டர் தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அது புதுசாக இல்லை, ஆனால் இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயம் அங்கே வந்துருக்கு. இதுக்காக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்காக மணி சாட்டியெல்லாம் திட்டு வாங்கினீங்களா? ஒன்றும் இல்லை, திட்டம் வாங்கல. அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணல நான். டப்பிங்க்கு வந்து சென்னை வேற ஒரு ஒர்க்காக வந்திருந்தோம். ஸோ டப்பிங்க்கு வந்து நாங்கள் இன்னும் டப்பிங் பண்ணல. ஸோ சரி டப்பிங் அப்படியே முடிச்சிடலான்ட்டு ஆஃபீஸ் போயிருந்தோம். அங்கே அப்போ வந்துட்டு இருந்தார், கிளம்பிட்டு இருந்தார். வெளியே வந்துட்டு பார்த்துட்டு, ஹே எவ்வளோ இருக்க, ஆளே வளர்ந்துட்டேன், முடியெலாம் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆமாம் அங்கிள், சரிப்பா ஓகே பாய். என்ன விஷயமா வந்தீங்க? இல்லை சார் டப்பிங்க்கு அப்போ தான். சரி ஓகே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும்ட்டு எங்களுக்கு நாளைக்கே சவுண்ட் மிக்சிங்க்கு அனுப்பணும், அதனால டப்பிங் நாங்கள் வந்து வேறு பையனை வச்சு பண்ணிட்டோம். ஆஹா, நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ சீன் பார்க்கும்போது வாய்ஸ் வேறு ஏதோ வரும், நம்ம வேற ஆள் இருப்போம், அது நல்லா இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, அவங்களுக்கு அவசரத்தில் பண்ணிட்டாங்க. இந்த மேக்கிங் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் வந்து அதுக்கு பின்னாடி இருந்திருக்கு. நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த டீமோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொன்னீங்க, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அந்த தாய்லாண்ட் எடுத்த போர்ஷன்ஸ் ஒரு குகைக்குள்ளே போனோம், அது மாதிரி உள்ள ஆழமாக போயிட்டு ஒரு தனியாக மேலே போய் எடுத்தது. மேலே வரைக்கும் ஓரளவுக்கு நார்மல் கூலிங்கில் தான் இருக்கும், உள்ளே போனோடனே குளிர் தாங்க முடியாது. எனக்கு என்னென்னா மேலே ஒரு ஷால் மாதிரி சம்திங் கொடுத்துறாங்க, அவ்வளோதான் எனக்கு காஸ்ட்யூம். மற்றவங்களும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல, என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ நான் சின்னதாக தான் இருந்தேன். போகிறாங்க, எல்லோரும் எடுத்துன்னு வராங்க, ஒரு பெரிய அவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக ஹேண்டில் பண்ணணும், அப்படியே எடுத்துன்னு வராங்க. குளிர் தாங்க முடியல அவங்களால. ஸோ எடுத்துன்னு வரும்போதே பக்கத்தில் ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர்னு இப்படி கீழே விட்டானே சில்லுன்னு ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க எல்லாம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு செட் பண்ணிட்டு
ஸ்லோவாக பண்ண, அதுக்கு தான் 2 டேஸ் ஆச்சு. ஆக்சுவலி அது ஒரு சீன் தான், ஆனால் எடுத்தது மோ 2 டேஸ். இது த்ரிஷா மேம் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடைச்சதா? நான் வந்து இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யாரையும் மீட் பண்ண, வேறு யாருமே மீட் பண்ணலையா? கிஷோர் அங்கிள் பார்த்து, ஆ அவர் கூட தானே மாலாக்கா அந்த படத்தில் வந்திருக்கும். இப்படிரா மாலாக்கா எப்படி இருக்கிறா, என் லவர் எப்படி இருக்கிறா, அவர் கேட்டார் அங்கே சும்மா உட்காந்துருக்கும். அவர் இன்னும் ஆளே மாற்றி வச்சுருந்தாங்க, இவ்வளோ வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ரவிதாஸ்ன்றது. எப்படி எல்லாரும் எப்படி இருக்கிறா, நான் சிரிச்சேனா ஒன்று, நான் உனக்கு மட்டும் தெரியும் நினச்சியா, எனக்கும் தெரியும்டா மாலாக்காவை அப்படின்ட்டு அங்கே அப்படியே ஜோக் அங்கே ஒரு ஃபன்னாக இருக்கும். ப்ரோ உங்களை வந்து நாங்கள் பார்ட் ஒன்லேயே வந்து எதிர்பார்த்தோம், ஆனால் டக்குன்னு ஒரே ஒரு சீன் மட்டும்தான் வந்துட்டு போயிட்டீங்க. இது நிறையா சீன் எடுத்து அது டெலிட்டேட்டில் போயிடுச்சா? எடுத்து டெலிட்டேட்டில் போகல. அப்புறம் மற்ற ஆக்டர்ஸ்க்கு வந்து டேட்ஸ் கிடைக்கல, ஸோ அதனால் அந்த சீனை எடுக்கவே இல்லை நிறைய சீன்ஸை. ஸோ எடுத்த வரைக்கும் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பொன்னியின் செல்வன் கதையை படிக்கலை, ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது இவங்க பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்க, இவரை மறைச்சி வைக்கணும், அந்த ஒரு இதுதான். இவரை மறைச்சி வச்சுட்டு நம்ம ஆதித்த கரிகாலன் கொல்லணும், இதுதான் உங்களுக்கு. ஏன்னா அவருடைய ராஜாவை கொண்டுட்டாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் இருக்கு, அதை பத்தி பேசுற சீன், ஆதித்த கரிகாலனை பத்தி பேசுற சீன்ஸ் நிறைய இருக்கு, நீங்க பார்ப்பீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆக்டர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்கும், ஆனா அது எல்லாரும் ஒரே படத்துல இருக்காங்க, அவங்க எல்லாருக்கூடயும் நம்ம நடிச்சிட்டோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க அது வந்து பொன்னியின் செல்வன்லயே பாதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் வேற எந்தெந்த ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை? விஜய் சார் கூட நடிக்கணும். ஓகே, அவருடைய பிகெஸ்ட் ஃபேன், அவர் கூட ஒரு படம் பண்ணணும் ஆசை. ஸோ அப்புறம் கமல்ஹாசன் சார், இவ்வளோதான் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்களா விஜய் சார் படம் அப்படிங்கும்போது, அதுக்கான ஆடிஷன் ட்ரை பண்ணுறது? இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த தளபதி 67 கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது படத்தில் பண்ணுற மேனேஜர் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனால் அது எந்த ஃபிலிமுக்கு தெரில, ஏன்னா அவர் 2-3 ஃபிலிம் கேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த ஃபிலிம் தெரில, ஸோ அதுக்கப்புறம் கோவலும் இல்லை. ஆனால் எது எப்படி அந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன் லியோக்கு. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணீங்களா சார்? இது ஏதோ கேட்டீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நேற்று கூட வந்திருந்தார்ல இன்ஸ்டாகிராமுக்கு வந்து வந்திருக்கேன். நான் தான் அது பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டேன் நான். அந்தளவுக்கு ஒரு விரித்தனமான ஃபேனாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால கூடிய சீக்கிரம் அவர் கூடயும் சேர்ந்து, இல்லை அவரோட சின்ன வயசாகவும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ்க்கு சின்ன வயசு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது விஜய் சாருக்கும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்ல? நல்லாயிருக்கும், பண்ண ஆசை தான். ஸோ இந்த பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு? பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் 2 தெலுங்கு ஃபிலிம் போயிட்டுருக்கு தெலுங்குவில். ஸோ அது இப்போ வந்து ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு ஸ்டாப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மே மந்த் இல்லைன்னா ஜூன் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தமிழ் படம் நானே லீடாக வச்சு பண்ணுறது, அதுவும் ஜூன் மந்தாக சொல்லியிருக்காங்க, பார்த்து பண்ணுறது இருக்கு. இன்னும் ஒரு 3 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. சரிவே, தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதில். கண்டிப்பாக இந்த பொன்னியின் செல்வன் 2 அப்புறம் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.